ஷாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு புகழும் போற்றுதலும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு, உம் கிருபை போதுமப்பா. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். கடவுள் நாம் படைத்த மக்கள் மீது கிருபை காட்டுகின்றார். கடவுளுடைய எல்லையற்ற அன்பின் அடிப்படையிலே கிருபை நமக்கு கிடைக்கின்றது. தந்தையாகிய கடவுளுடைய கிருபை ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. பாவ மன்னிப்பின் மூலம் கிடைக்கும் இரட்சிப்பு நமக்கு கிருபையின் பரிசாக வைக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய கிருபை பலனற்றவர்களுக்கு புதிய பலனை கொடுத்து தேற்றுகின்றது. கடவுளை நம்புகின்ற பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கும். குறைவில் ஆறுதல் தந்து நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும். எனக்கன்பானவர்களே, கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்திலே நெருங்கி வாருங்கள். தைரியத்துடன் அவருடைய திருவடிகளிலே வந்து வணங்குங்கள். அவருடைய அன்பின் பெருக்கிலே மகிழ்ச்சி அடையுங்கள். மாறாத கிருபை, கடவுள் நமக்கு அருளும் கிருபை என்றும் மாறாதது. ஏசாயா 54:10 இப்படி சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். உன்னை நொடி பொழுதில் கைவிட்டேன், ஆனால் இரக்கத்தினால் மீட்டுக்கொண்டேன் என்று நம்மீது மனதுருகுகின்ற கடவுள் சொல்கின்றார். இந்த உலகில் நமக்கு துணையாக இருக்கின்ற எந்த ஆதாரமும் நம்மை விட்டு விலகி போகலாம், ஆனால் உண்மையுள்ள கடவுளின் கிருபை என்றுமே மாறாதது. கடவுள் நம்மை மீட்டுக்கொண்டதால் அவருடைய உடன்படிக்கை நம்மில் நிலைத்திருக்கின்றது. அவருடைய கிருபை எல்லா காலங்களிலும் நம்மை சூழ்ந்து பாதுகாக்கின்றது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மறக்க மாட்டாள். அப்படி மறந்தாலும் அன்புள்ளம் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். அவருடைய கிருபையும் மாறாதது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் நம்பிய மக்கள் உங்களை கைவிட்டாலும், உங்கள் உறவுகள் உங்களை விலக்கி வைத்தாலும், நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டாலும் சூழ்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு தூய்மையான வாழ்க்கை வாழுங்கள். எப்பொழுதும் கடவுளை தேடுங்கள். அவர் தமது இரு கைகளால் உங்களை அரவணைத்து தேற்றுவார், பாதுகாப்பார், அரவணைப்பார். ரோமர் 11:29 இப்படி சொல்கிறது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. கடவுள் தமது பிள்ளைகளை தெரிந்து கொள்கின்றார். அப்படியே அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இந்த அழைப்பு என்றும் மாறாதது. அதுபோலவே கடவுளுடைய கிருபைகளும் அவருடைய கொடைகளும் என்றும் மாறாதவைகள். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளுக்கு கடவுள் மனமிருங்குகிறார். தூய ஆவியின் வரங்களை கொடுத்து நிரப்புகின்றார். தம்முடைய திருப்பணிகளுக்கு அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார். தாம் அழைத்த பிள்ளைகளை உயர்த்துகிறார். அவர்களுக்கு சிறப்பை கொடுத்து அழகு பார்க்கின்றார். ஏனென்றால் அவருடைய கிருபை மாறாதது. எனக்கு அன்பானவர்களே, கடவுள் உங்களை அழைத்திருக்கிறாரா? அப்படியென்றால் அவரை நம்பி அவரிடத்திலே வாருங்கள். உங்கள் அழைப்பிலே நீங்கள் உறுதியாக இருக்கும்போது கடவுள் உங்களை எடுத்து பயன்படுத்துகின்றார். உங்கள் மூலமாக கடவுள் மகிமைப்படுவார். ஆவியின் கனிகளை உங்களிலே பலன் தர செய்து அதற்குரிய பலன்களை அளிப்பார். போதுமான கிருபை, கடவுள் நமக்கு அருளும் கிருபை இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு போதுமானதாக இருக்கின்றது. 2 Corinthians 12:9 இப்படி சொல்கிறது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். தூய பவுல் அடிகளார் அவர்கள் இப்படி சொல்கிறார், எனக்கு பெரும் குறை ஒன்று முள்ளாக என்னை வருத்தி கொண்டிருக்கிறது. அதை என்னிடத்திலிருந்து நீக்கும்படி 3 முறை ஆண்டவரிடத்திலே வருந்தி கேட்டுக்கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று சொல்லிவிட்டார். என்னுடைய பலம் குறைவில் நான்
பெருமை கொள்கின்றேன். ஏனென்றால் அதில்தான் கடவுளுடைய பலன் வெளிப்படுகிறது. இதை குறித்து பெருமை கொள்கிறேன். கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கும் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்றார். எந்த பலவீனத்திலும், இகழ்ச்சியிலும், இடரிலும், இன்னலிலும், நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்வேன் என்று சொன்னார். எனக்கன்பானவர்களே, உங்கள் குறைவிலே, நெருக்கத்திலே, பலவீனத்திலே, சுகவீனத்திலே கடவுளிடத்திலே வேண்டிக் கொள்ளும் போது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்காவிட்டால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு அருள வேண்டிய கிருபையை அருளி நலமான மனமகிழ்ச்சியான வழியை காட்டுவார். எபேசியர் 2:8 இப்படி சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் கடவுளை நம்பும் போது அவருடைய கிருபையால் நம்மை மீட்டுக் கொள்கின்றார். இது நமது செயற்பாடுகளால் உண்டானதல்ல, மாறாக இது கடவுளுடைய மாபெரும் பரிசு. நமக்கு தேவையான முதல் கிருபை என்னவென்றால் அது ரட்சிப்பு. மற்ற ஆசீர்வாதங்கள் அனைத்தும் பின்னால் நமக்கு சேர்த்து வழங்கப்படும். பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெறுவதே நமது முதல் குறிக்கோளாக இருக்கின்றது. யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய திரு ரத்தத்தால் பாவங்கள் கழுவப்பட்டு ரட்சிக்கப்படுகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை கடவுளுடைய அன்பும் கிருபையும் இரக்கமும் சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரே, உமது கிருபை மட்டும் எனக்கு போதும், மற்ற எதுவும் இந்த உலகத்திலே எனக்கு முக்கியமல்ல என்று சொல்கின்ற பிள்ளைகளை அவர் அன்புடன் அரவணைத்து காத்துக்கொள்கின்றார். அவர்களுக்கு முதலாவது கிருபையை அளிக்கின்றார். கோழி தன் சிறகுகளை விரித்து குஞ்சுகளை தன்னிடத்திலே சேர்த்து காப்பாற்றுவது போல கடவுள் தம்மை அண்டிக் கொள்கின்ற பிள்ளைகளை தாயுள்ளம் கொண்டு பாதுகாக்கின்றார். எனக்கன்பானவர்களே, கடவுளுடைய கிருபை பெற வேண்டிக் கொள்ளுங்கள், காத்து கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. போதுமான கிருபையை அவர் கொடுத்து உங்களை அரவணைத்துக் கொள்வார். எல்லாவற்றிலேயும் கடவுளையே சார்ந்து கொண்டிருங்கள். அப்பொழுது அவர் உங்களை தமது அன்பிற்குள் அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பார். இயேசுவின் கிருபை. கிருபையை நமக்கு கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாபெரும் செயல்களை செய்து முடித்தார். யோவான் 1:17 இப்படி சொல்கிறது, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தந்தையாய கடவுள் மோசே என்ற தலைவர் மூலமாக கொடுத்த திருச்சட்டத்தை மீறினாலோ அல்லது தவறினாலோ, குற்றம் செய்தாலோ அதற்கு தண்டனை உண்டு. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அதிலிருந்து நம்மை தப்பிக்க செய்து பாதுகாக்கின்றது. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திரு ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெறுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு மரணம் இல்லாத என்றும் நிலையான பேறுபற்ற விண்ணுலக வாழ்வு வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் கிறிஸ்து தன்னை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். தம்முடைய திரு ரத்தத்தை நமக்காக விலையாக செலுத்தினார். இதனால் நமக்கு கிடைக்க இருக்கின்ற தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வழிவகை செய்துள்ளார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அவர் நியாயாதிபதியாக திரும்பி வரும் நாள் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களுக்கு முன்பாக நாம் ரட்சிக்கப்பட்டால் பேறுபட்டவர்களாக இருப்போம். எனக்கன்பானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரை நம்பி வாருங்கள். கடவுளை அறியாதவர்களாக இருக்கலாம், அல்லது கடவுள் இல்லை என்று சொல்பவராக இருக்கலாம், அல்லது கடவுளுடைய அன்பையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு பின்வாங்கி போன மனதுள்ளவர்களாக இருக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி கடவுளிடத்திலே வருவீர்களானால் அவர் உங்களை கிருபையால் நிரப்பி திரும்பவும் சேர்த்து கொள்வார். ரோமர் 6:23 இப்படி சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக ஆண்டவராய இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியை செய்து நமக்கு கிருபையினால் மீட்பை வாங்கி கொடுத்தார். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு நமக்காக மறுவாழ்வு வைக்கப்பட்டிருக்கின்றது. நியாய தீர்ப்பு நாளிலே நல்ல தீர்ப்பு பெற்ற மக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ கூட விண்ணுலகம் சென்று தந்தையாய கடவுளுடத்திலே சேர்ந்து வாழ்வார்கள். ஆண்டவருடைய திரு ரத்தத்தால் கழுவப்படாத தீமை செய்த மக்கள், தீய தீர்ப்பை பெற்ற மக்கள் என்றும் அழியாத அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். நரகம் அவர்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். இந்த வேதனையை மக்கள் அடைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை வென்று உயிர் தெழுந்து நம்முடைய கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கின்ற மாபெரும் கிருபைதான்
அந்த நிலையான பின்னுலக வாழ்வு. எனக்கண்பானவர்களே, கிருபை நிறைந்த ஆண்டவர் கொடுக்கும் எச்சரிக்கை, இன்றே இரட்சணைய நாள், இன்றே மனம் திரும்புகின்ற நாள், இன்றே ஆண்டவருடைய கிருபையை பயன்படுத்திக் கொள்ளும் நாள். இந்த நாளிலே நீங்கள் உணர்வடைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு நிறைவான கிருபையினால் அருள் புரிந்து இம்மையின் வாழ்க்கையையும் மறுமையின் வாழ்க்கையையும் மகிழ்ச்சியாக வழங்குவார். ஆண்டவருடைய கிருபை மிகப்பெரியது. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் மதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தினம் நீர் அனுப்பிய உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபை எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் நீதிபதியாக வருவதற்கு முன்பாக நாங்கள் மனம் திரும்பி அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரியும். யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய கிருபை மட்டும் எனக்கு போதும், மற்றதெல்லாம் நீர் கூட சேர்த்து கொடுப்பீர், அந்த அன்பின் வெளிப்பாட்டை எனக்கு தாரும் என்று நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளும். வறுமையிலும் துக்கத்திலும் துன்பத்திலும் தோல்வியிலும் மாட்டிக்கொண்டு விடுதலை கிடைக்காமல் அழுகின்ற பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையினால் மறுவாழ்வு கொடுத்து அணைத்துக் கொள்ளும். எப்பொழுது எனக்கு விடிவு வரும், எப்பொழுது என் வாழ்வில் முன்னேற்றம் வரும், எப்பொழுது நான் மனிதர்கள் மதிக்கும்படியாக வாழ்ந்து காட்டுவேன் என்று ஏக்கம் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் மனதின் ஏக்கத்தை புரிந்து கொண்டு தாய் போன்ற அனுபவித்து மனமிறங்கி அருள் புரியும். எல்லாம் வல்ல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் பணிந்து தயவாய் கெஞ்சி கட்டுக்கொள்கிறேன் தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய கிருபை மிகப்பெரியது, அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.